நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விளக்கு ஏற்றுவதில் உள்ள சூட்சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எத்தனை விளக்கு ஏற்றணும், எப்போ ஏற்றணும், ஏற்றலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு ஒரு சூட்சமம் அப்படிங்கிறத சொன்னோம். என்ன சூட்சமம்? சில பேர் செல்வ வளம் பெறுவதற்காக நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் நம் உடல் நிலையை பராமரிப்பதில் அந்த விளக்குகளுக்கு உள்ள முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா, நெய் விளக்கு ஏற்றுவாங்க, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க, தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவாங்க, இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றுவாங்க. இந்த மாதிரி விதவிதமான எண்ணெய்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விளக்கேற்றுறோம். இதில் ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஒவ்வொரு தாற்பரியம் உண்டு, அதீத சக்தி உண்டு அப்படிங்கிறது சூட்சமம் அப்படிங்கிறது. அதில் ஒன்று குறிப்பிட்டு சொன்னோன்னா, இந்த நெய் விளக்கு ஏற்றி விட்டு நீங்கள் அங்கே அமர்ந்து பாருங்கள். குறைஞ்சது சாயந்தர நேரத்தில் இல்லை காலையில் ஏற்றுறீங்க, ஒரு 48 நாளைக்கு உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் அந்த மன அழுத்தமானது படிப்படியாக குறைந்திருக்கும். மனசை எதையும் நினைக்காம அந்த விளக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது மனம் அவ்வளவு புத்துணர்ச்சி பெறும். இன்னும் தியான முறைகளில் விளக்கு தியானம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பயிற்சி பண்ணினீங்க அப்படிங்கும்போது மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவும் அப்படிம்பாங்க. இதெல்லாமே இதில் இருக்க சூட்சமங்கள். இப்போ அந்த காலத்தில் வீட்டில் விளக்கேற்றுறது வெளிச்சத்துக்காக பயன்படுத்தினாங்கனாலும், மற்ற இடங்களில் மண்ணெண்ணெய் ஏற்றியிருப்பாங்க. வீட்டில் பூஜை அறையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன எண்ணெய்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தியிருப்பாங்க, கூடுதலாக விளக்கெண்ணையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை அல்லது சக்கரங்களை ஒழுங்குபடுத்துவதில் அல்லது நம்ம உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகித்தன. சரி, எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, பெரும்பாலும் பூஜை அறையில் வந்துட்டு குத்து விளக்கு ஏற்றது உத்தமம் அப்படிம்பாங்க. காமாட்சி விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே போல் அகல் விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்போ ஒரு இடத்துல வெளிச்சமானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்யமாக இருக்கும். ஒரு இருட்டு அடைந்த ஒரு அறை இருக்கிறது, அதில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஒளியை ஏற்படுத்தும். அதிலே ஒரு 5 விளக்கு அங்கே ஏற்றுறீங்க அப்படிங்கும் போது அது அதீதமான ஒளியை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு ரம்யமான சூழ்நிலையை உண்டாக்கும். அதே போலதான் அதிக எண்ணிக்கையில் ஒரு இடத்துல விளக்கு ஏத்துறீங்க அப்படிங்கும் போது அது மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கும். சுத்தி சத்தம் இல்லாமல் அந்த வெளிச்சத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அதுல உள்ள தாற்பரியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். இதில் நிறைய பேர் வந்துட்டு கலந்து விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். குத்து விளக்கு ஒன்று ஏற்றலாமா, காமாட்சி விளக்கு ஒன்று ஏற்றலாமா, அகல் விளக்கு ஒன்று ஏற்றலாமான்னு கண்டிப்பாக ஏற்றலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ குத்து விளக்கு ஏற்றும்போது கூட 5 முகங்களையும் ஏற்றுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. அது வந்துட்டு செல்வ வளம் இதெல்லாம் தாண்டி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம மனசை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பூஜை அறையில் ஏற்றும் போது எண்ணிக்கையில் நீங்கள் குறைபாடு வைக்க வேண்டாம், விளக்குகளை கலந்து ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. இப்போ சில பேர் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நிறைய அறைகளை பயன்படுத்தியிருப்பார், ராக் அப்படின்னு சொல்கிறோம்ல, படிப்படியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் சாமி படங்களையோ சிலைகளையோ வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றுவது உத்தமம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எப்போ ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம சொல்லுவோம், சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரும் விளக்கு ஏற்றுவது உத்தமம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ சூரிய உதயத்திற்கு முன்னர் அப்படின்னா 4-6 அப்படிங்கிற காலகட்டத்தில் விளக்கு ஏற்றிவிடும் பொழுது கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கும். செல்வ வளம் அதெல்லாம் தாண்டி மன அமைதியை கொடுக்கும். அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா அதீதமான ஆற்றலானது இந்த புவியில் காணப்படுகிறது. அப்போ நம்ம எந்திரிக்கிறதே உடலுக்கு நலன் பகையக்கூடியது. அந்த நேரத்தில் எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு விளக்கேற்றுறீங்கங்கும் போது அந்த அனுபவமே தனியான அனுபவம். சில பேர்னால் அப்போ எந்திரிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அது வந்துட்டு என்னென்னா தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்வது. அந்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது உத்தமம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய வழிபாடு தான், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஏற்றக்கூடாதுன்னு இல்லை,
நாலரை டு ஆறில் ஏற்றுனா நல்லது, அவ்வளோதான். அதே போல் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏற்றுவது வந்துட்டு சில பேருக்கு பழக்கம், அஞ்சரையிலிருந்து அந்த ஒரு ஆறரைக்குள்ளே ஏற்றிடுறது அப்படிங்கிறது. வீட்டில் வந்துட்டு ஒளி குறைகிறது அப்படிங்கும்போது அது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை உண்டாக்கும் போது அது அபரிவிதமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும், மனதில் அமைதியை உண்டாக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த விளக்கு தியானம் பண்ணுறவங்க, தியானத்தில் இருக்கவங்க விளக்கு தியானம் பண்ணுவாங்க, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு செய்யும். இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள். விளக்கு ஏற்றாமையே இருந்தால் என்ன ஆகும்? தயவு செஞ்சு அது முயற்சி கூட பண்ணி பார்க்காதீங்க. இன்னுமே சில வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் குடிக்கொண்டிருக்கு, நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவு சொன்னாலும் அந்த ஒரு உள்ளார்ந்த புரிதல் அவர்களுக்கு இருப்பதில்லை. வீடான வீட்டில் அந்த ஆற்றல், இயற்கையான அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காற்றோட்டமான வீடாக இருந்திருக்க வேண்டும். இப்போ நிறைய அந்த அப்பார்ட்மெண்ட்டை இந்த மாதிரியான நாகரீகம் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜன்னலே ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறாங்க. அப்போ அதில் காற்றோட்டமும் குறைவாக இருக்குது அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ளே அந்த ஆற்றலும், எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலும் குறைவாக இருக்கிறது. அதை நம்ம பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் சொல்லப்படுகின்றன. நிறைய வழிகள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு முக்கியமானது அப்படிங்கும் போது நம்ம இந்த விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது தான். இப்போ குறைந்தபட்சம் ஒரு 48 நாளைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றாமல் இருந்தீங்கன்னா அங்கே இருள் அடைந்து விடும் அந்த வீடு அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் பூட்டி வச்சுட்டு பாருங்களேன், ஏதாச்சும் வீடு பூட்டியே இருக்கும், அதை நீக்குனிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷமான மனநிலையே இருக்காது. அது ஒட்டரை அது இதெல்லாம் வேறு விஷயம், உள்ளே போகும்போதே மனம் உறுத்தலாக இருக்கும், என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. அங்கே ஒரு அந்த ஆற்றலை கூட உங்களால் உணர முடியாது, நேர்மறை ஆற்றல்களை அங்கே உணரவே முடியாது, அப்படியே இருளடைந்துடும். அப்போ வாழ்கிற அந்த வீடான வீட்டில் நீங்கள் விளக்கேற்றாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் உதித்து கொண்டே இருக்கும். எப்பவுமே எதிர்மறையான கருத்துக்களை பேசுறது, எதிர்மறையான சிந்தனைகள் உண்டாவது, பிறர் மீது சந்தேகம் ஏற்படுவது, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு ஏற்றிட்டு நம்ம சொன்ன அந்த 4 to 6 அப்படிங்கிற காலையில் நேரத்தில் ஏற்றிட்டு அந்த விளக்கை ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதில் வர்ற அந்த வாசத்தை வந்து உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது மனசு அவ்வளோ அமைதியாக மாறும். இதை முயற்சி பண்ணி பாருங்களேன். அதுக்காக தான் சொல்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் விளக்கேற்றுவதை மறக்காதீர்கள், தவிர்க்காதீர்கள். காலையிலும் மாலையிலும் மறக்காமல் விளக்கேற்றிருங்க. சில பேர் வந்து ஆத்ம விளக்கேற்றுவாங்க, அணையா விளக்கேற்றுவாங்க, அது வீடுகளை பொறுத்து. அவங்களுக்கு ஒரு தொடர் பழக்கம் இருக்குது அப்படின்னா எப்பவுமே எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளை பயன்படுத்துவார்கள். இல்லை என்னால் பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் காலையிலையும் மாலையிலும் சரியான நேரத்தில் விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிக உத்தமமான விஷயமாக இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் இதை கடைபிடித்து வாருங்கள். வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடித்த நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது குறித்த கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த தொகுப்பை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்குங்க நண்பர்களே.